Okay. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் ஒரு அனைவரும் உம்மை நோக்கி பார்க்க நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி. பகிர்ந்து கொள்ள இருக்கும் வேத பகுதியை ஆசீர்வதிங்க. கேட்கும் அனைவருக்கும் பிரயோஜனம் உண்டாக ராஜா நீர் வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, அமேன். குளோபல் பிரேயர் மீட்ல என்னையும் கூப்பிட்டு இந்த தகவலை, இந்த கர்த்தரோட வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். மறுபடியும் என்னை தேர்ந்தெடுத்த சிஸ்டர்ஸ் ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து நாம இந்த வசனத்துக்குள்ள இப்ப போகலாம். இன்னைக்கு கூட நம்ம வந்து இந்த 13வது 40 நாள் பிரேயர் மீட்டிங்ல நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு 6வது நாள். தலைப்பான வசனம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, ரோமர் 14:7-8. ரோமர் 14:7-8. நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். இந்த வசனத்தை குறிச்சுதான் இப்ப பார்க்க போறோம். நம்மளோட வாழ்க்கையோட ஒரே நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, தேவனை பிரியப்படுத்துவது மாத்திரம்தான், நம்மை பிரியப்படுத்துவது அல்ல. நம்மளோட சுய லாபத்துக்காக, சுய காரியங்களுக்காக நம்ம நமக்காக வாழ்றது கிடையாது. கர்த்தரோட நோக்கத்தை மாத்திரம் நிறைவேற்றுறது தான். நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறப்ப நமது வாழ்க்கையில அவருக்கு பிரியப்ப அவருக்கு நம்மளோட வாழ்க்கையவே அவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்றோம். இனி நமது வாழ்க்கை நம்முடையது அல்ல, அது அவருடையது. நாம் அவருக்கு விசுவாசிகளாவதற்கு முன்பு நமக்காக வாழ்ந்தோம். நம்ம சாதாரண மனுஷங்களை போல இருக்கும்போது நமக்காக வாழ்ந்துட்டு இருந்தோம். எனக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன செய்வேன், இந்த நேரத்தை நான் எப்படி செலவு பண்ணுவேன் அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம விசுவாசலாகிட்டோம். கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவருக்காகவே வாழ்றோம், அவருக்காகவே மறிக்கவும் செய்வோம் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியா இருப்போம். இப்போ நம்ம செய்திகள் கேட்கறது, நம்ம அந்த செயல்படி நடக்கிறது எல்லாமே நம்ம நம்மளை பக்குவப்படுத்திக்கிறதுக்காக தான். நம்ம வருகையில நம்ம இயேசப்பா கூட போயிடுவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கைக்காக தான். அப்போ நம்ம அவருக்காக மரிக்கிறோம் அப்படிங்கறத வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமா நம்ம ஏத்துக்கணும். காரணம், மரணத்தின் மூலமாக தான் அவர் நம்மை தம்மோடு மோட்சத்தில் வாழ அழைத்து செல்வார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஆகவே நம்ம ஒவ்வொருவரும் என்ன செஞ்சாலும், நம்ம என்ன கிரியைகள், என்ன நடவடிக்கைகள், என்ன செயல்கள் செய்தாலும் கர்த்தராகிய இயேசுவுக்கே சொந்தமானவர்கள். அதை நம்ம மனசுல வச்சுட்டு தான் நம்ம செய்யணும். இது கர்த்தருக்கு சித்தமா, இது கர்த்தருக்கு பிரியமா, கர்த்தருக்கு உகந்ததா அப்படிங்கிறத நம்ம விசுவாசிச்சுட்டு தான், நம்ம அதை யோசிச்சுதான் நம்ம செய்யணும். விசுவாசத்துல பலமுள்ள சகோதரனும் விசுவாசத்துல பலவீனமான சகோதரனும் கர்த்தருக்கே சொந்தமானவங்க. எல்லாரையுமே ஏற்றுக்கொள்ள தேவன் பக்குவம் உள்ளவரா, ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். இப்போ நமக்கு வந்து இந்த ரோமர் பகுதியை வந்து அவங்க தேவனுடைய, நம்மளோட மூப்பர்கள் தேவனோட வார்த்தைகளை எப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து பலவீனமானவங்களுக்கும் பலமுள்ளவர்களுக்கும் கொடுத்த பகுதி. ரோமர் 12:15 பார்த்தா, கிறிஸ்தவர்களோட வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வு அப்படிங்கிற தலைப்புலதான் மூப்பர்கள் இந்த இதை பிரிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா ரோம திருச்சபையில வந்து யூத கிறிஸ்தவங்களும் இருந்தாங்க, பிற இனத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க. அத மனசுல வச்சுட்டு பவுல் என்ன எழுதுறாருன்னா, அவங்கள அன்போட கிறிஸ்தவ நெறிப்படி எப்படி வாழணும் அப்படிங்கறத குறிச்சு ரெண்டு தரப்பினருக்கும் பவுல் வந்து பேசுறாரு. விசுவாசிகள் வந்து ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்த போதனையை தெளிவா அறிஞ்சிருக்கணும் அப்படிங்கறது அவரோட சிந்தனை. அதாவது விசுவாசிகள் வந்து வெறுமனே வாழாம ரட்சிப்போட அனுபவத்தை குறிச்ச போதனைய தெளிவா அறிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஆழ்ந்த சிந்தனையோட தான் இந்த நிருபத்தை எழுதியிருக்காரு. நமது வாழ்க்கையோட ஒரே நோக்கமும் என்னன்னு பார்த்தா, தேவனை பிரியப்படுத்துவதுதான், நமக்கு பிரியமானதை நடப்பிக்க அல்ல. இனி நமது வாழ்க்கை நம்முடையது அல்ல, அவருடையது. நாம் விசுவாசிகள் ஆவதற்கு முன்பு நமக்காக வாழ்ந்தோம், இப்பொழுதும் அது விசுவாசிகள் ஆகிவிட்ட பின்பு அவருக்காகவே வாழ்றோம் அப்படிங்கிறாங்க. இதை குறிச்சு இன்னொரு வசனம் என்னன்னு பார்த்தா, 2 கொரிந்தியர் 5:15. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திர
தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். எவ்வளவு அருமையான வசனம் பாத்தீங்களா? நம்ம ரோமர்ல வந்தோம், அதுக்கு அடுத்தது 2 கொரிந்தியர்ல 5:15 இந்த வசனத்தை கொடுத்திருக்காங்க. நமக்கு ஜீவனை கொடுப்பதற்காகவே கிறிஸ்து மரித்தார். நம்மளோட பாவங்கள்ல இருந்து நம்ம மீண்டும் நம்ம ஜீவிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் கர்த்தர் வந்து கிறிஸ்து வந்து நமக்காக மரித்தார். நாம் நம்ம விசுவாசத்தை கிறிஸ்துவின் மேல வைக்கும் போது நமது பழைய பாவ மனுஷன் கிறிஸ்துவோட மரித்து போறான். நம்மளோட விசுவாசத்தை கர்த்தர் மேல வைக்கிறப்போ பாவ மனுஷன் மரிச்சிடறான். நாம ஆவிக்குரிய புது ஜீவனை அப்ப நம்ம பெற்றுக்கொள்றோம். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரியான காரியங்களை கிரியைகளை நம்மளோட வாழ்க்கையில நடப்பிக்கணும். நமக்காக தமது ஜீவனையே ஈந்த மனிதருக்கு, தம்மோட சொந்த இழந்தனும் இழக்கணும் இழந்தவருக்காக, அவரை அனுப்பின பிதாவுக்காக நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம இனி நமக்காக வாழாம நமக்கு நமக்காக மரித்தவருக்காகவே வாழணும் அப்படின்னு பாக்குறோம். நம்மளோட நம்ம சொந்த மாம்சத்துக்காகவோ சொந்த வாழ்க்கைக்காகவோ அல்ல, நாம் நமது ஜீவனுக்காக கர்த்தர் கிறிஸ்துவுக்கு கடன்பட்டவர்களா இருப்போம். பிழைத்திருக்கிற நம்ம பெற்ற ரட்சிப்பை காத்து கொள்வதற்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம சொந்த முயற்சியோ நம்ம கிரியைகளோ நம்மளை காத்து கொள்ள முடியாது அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கணும். நான் இனிமேல் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இனிமேல் நான் ரட்சிப்போ நம்ம அந்த ரட்சிப்பை நான் காத்துக்கொள்வேன், நான் எவ்வளவு சுயமா இருக்கேன்னு பாருங்க, நான் எவ்வளவு தைரியமா இருக்கேன்னு பாருங்க அப்படின்னு நம்ம சுயமா நம்ம செய்ய முடியும் அப்படிங்கறத வந்து நம்மளால பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தரோட வசனங்களை நம்ம கை கொண்டு கர்த்தர்கிட்டயே நம்ம இருந்து கர்த்தரோட வசனங்களை நம்ம உட்கொண்டு நம்ம பேசி நம்ம அந்த கர்த்தரோட வசனத்தை உட்கொண்டுட்டு இருக்கும் போது மாத்திரம்தான் நம்ம விசுவாசத்துல இருந்து விலகாதபடிக்கு வழுவி போகாதபடிக்கு கர்த்தருக்குள்ளேயே இருக்க முடியும். அப்போ நம்ம கர்த்தருக்காக வாழ்றோம், கர்த்தருக்காகவே நம்ம பிழைத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறது நம்ம புறஜாதி மக்கள் அனைவருக்கும் நம்ம அதை எடுத்து சொல்றதாவே இருக்கும். முதலாவது ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், அப்புறமா தான் கனி கொடுக்க முடியும். அப்ப நம்ம ஜீவனை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா, கர்த்தருக்குள்ள நம்ம உயிர் வாழணும், அந்த வாழ்க்கையை நம்ம கொண்டு போகணும். அப்பதான் நம்ம கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்கிற வாழ்க்கையே தான் இயேசப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க. அப்போ கனி கொடுத்து வரும்போது நம்மளும் நம்ம கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்ம வாழ்றோம் அப்படிங்கிறத வந்து எல்லாருக்கும் தெரியும். நம்ம கிறிஸ்துவுக்காக தான் வாழ்றோம் அப்படிங்கிறது புறஜாதி மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியும். இன்னொரு வசனம் எதுன்னு பார்த்தா கலாத்தியர் 2:20, கலாத்தியர் 2:20 அதுல வந்து கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். முதல்ல அந்த வசனத்தை ஒரு டைம் வாசிச்சு பார்த்தர்லாங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை மற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நாம் எதற்காக பிழைச்சிருக்கோமா? நம்ம இயேசப்பா நமக்காக தன்னையவே அர்ப்பணிச்சதுக்காக தான் நம்ம பிழைச்சிருக்கோம். அப்போ நம்ம அந்த தேவனுடைய கிருபையை வந்து விருதவாக்க கூடாது. அப்போ நம்ம அப்படி நம்ம விருதவாக்கிட்டோம்னா கிறிஸ்து மரித்தது வீணா இருக்கும் இல்லையா? அப்ப கிறிஸ்து நமக்காக மரித்தார் அப்படிங்கிற அந்த விசுவாசமான வார்த்தையை கை கொள்ளணும்னா நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட பங்கு நிறைய இருக்கு. பவுல் இங்க எவ்வளவு அழகான ஆழமான அற்புதமான சாட்சியை கொடுக்கிறார் பாருங்களேன். புதிய ஆவிக்குரிய ஜீவனை பெறுறதுக்கு முன்னால நம்ம மரிக்க வேண்டியது அது அவசியம். அப்போ பழைய மனுஷனை நம்ம பழைய மனுஷன் மரிக்கணும். அப்போ அவன் மரிச்சாதான் அவன் சிலுவையில் அறையப்படணும். அது வந்து ரோமர் 6:6 நம்ம பாக்குறோம். கிறிஸ்து உடனே கூட மரிப்பது என்னன்னா, நம்ம பழைய பாவ மனுஷன் மரித்து விட்டான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். கிறிஸ்து உடனே மரிக்கிறது அப்படின்னா நம்ம பழைய பாவ மனுஷனை மரிச்சிட்டான். அப்போ அந்த பழைய நம்ம கலப்பையில கை வச்சு திரும்பி பார்க்க கூடாது பாத்தீங்களா? பழைய பாவ மனுஷன் இறந்துட்டான், மரிச்சிட்டான். அப்ப நம்ம அவனை பத்தியோ அதுக்கப்புறம் நம்ம அவனோட அந்த நினைவுகளோ நமக்கு வராத அளவுக்கு நம்ம காத்துக்கணும். அப்பொழுது கிறிஸ்துவின் சுபாவமும் பண்புகளும் நமது வாழ்வை நிறைவாக்கும்.
அவருடைய ஆவியானவர் என்ன பண்றாரு, அவருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருகிறார். அவர் மூலமாக நாம் பரிசுத்தமும் நீதியும் உள்ள வாழ்க்கை செய்ய வல்லமை பெறுகிறோம். அப்போ நம்ம வந்து பரிசுத்தமும் நீதியும் உள்ள வாழ்க்கைய ரட்சிப்பை தக்க வச்சுக்கணுங்கிற அந்த பிரயாசம் எல்லாமே எப்படி இருக்கணும்னு பார்த்தா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போதுதான் நம்ம இதெல்லாம் செய்யறதுக்கு வல்லமை பெறுறோம். அப்பதான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அதையே. ஆனால் இப்பொழுது வாழ்வது நாம் அல்ல, நம்மளோட பழைய பாவ மனுஷன் அல்ல, கிறிஸ்து தான் நம்ம கிட்ட வாழ்றாங்க. அப்போ நம்மளோட நடவடிக்கைகள் எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. நமது பழைய பாவ மனுஷன் மறிச்சிட்டான், நாம் அவனிடமிருந்து விடுதலையானோம். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாத்தீங்களா. அவன் மறிச்சிட்டா நம்ம அவனிருந்து விடுதலை ஆயிட்டோம். இப்போ ஒரு ஒரு மொத்தமா ஒரு கா ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கமிட்மெண்ட் போட்டு ஒரு 3 மாசத்துக்கு வேலை செய்யணும் இல்ல 15 நாள் வேலை செய்யணும்னு போட்டிருந்தாங்கன்னா, அந்த இடம் அவங்களுக்கு பிடிக்காம இருந்தாலும் அதுல ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்களேங்கிறக்காக இருப்பாங்க. அதுல இருந்து அந்த 15 நாள் அந்த 3 மாசம் ரிலீஸ் ஆகும் போது அவங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்போ நம்ம பாவத்திலயே இருக்கும் போது அதோட அருமை நமக்கு தெரியல, அதுலயே ஊறிட்டோம், அதுல இருந்து வெளியில வந்துட்டோம் அப்படின்னா, அதுல இருந்து நம்ம விடுதலை ஆயிட்டோம் அப்படின்னா எவ்வளவு ஒரு ஆனந்த களிப்பு நமக்கு இயேசப்பா கொடுப்பாங்க. அப்போ நம்ம திருப்பி அந்த பாவத்துக்கு நம்ம போகவே மாட்டோம், அந்த அடிமைத்தன வாயிலிருந்து நம்ம வெளியில வந்துருவோம். அப்போ நம்ம வந்து நம்மளோட பாவ சுபாவத்துக்கும் பாவ சுபாவத்தோட வல்லமைக்கு நம்ம கீழ்பட்டவங்க கிடையாது, நம்ம கிறிஸ்துவோட பிள்ளைங்க. அப்போ அந்த இடையில அந்த பாவ வாழ்க்கை நமக்குள்ள வந்துச்சுனாலும் அதுக்கு நம்ம அடிமைப்பட்டு இருக்க மாட்டோம். கிறிஸ்து நம்மளை கை தூக்கி எடுக்கும் போது நம்ம வெளியில வந்து நம்ம கிறிஸ்துவுக்காகவே வாழ்றோம் அப்படிங்கறத சொல்ல முடியும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்து இருக்கிறார் என்று பவுல் சொல்கிறார். நம்மளும் நம்மை பத்தி இப்படி சொல்ல முடியுங்களா? நம்மளே நம்மளே பார்த்து கேட்டுக்கொள்றோமா, எனக்குள்ள வாழ்றது யாரு, பழைய பாவ மனுஷனா அல்லது கிறிஸ்துவா? நம்மளும் பவுல் கூட சேர்ந்து கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார்னு நம்மளை கூற தைரியம் நமக்கு இருக்குங்களா? இது வரைக்கும் இல்லாட்டியுமே நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வாழும்போது அந்த உறுதியை நம்மளால கொடுக்க முடியும். கிறிஸ்துவோட வாழ்க்கையோட உண்மையான அர்த்தமே இதுதான். இது கிறிஸ்து விசுவாசிகளுக்குள்ளே வாழ்வதாகும். கிறிஸ்து வந்து விசுவாசிகளான நமக்குள்ளே வாழ்றதுதான் அந்த வாழ்க்கை. நமது வாழ்க்கைகளை நாமே நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. விசுவாசத்தினால கிறிஸ்து நமக்குள் வாழ நாம வழிவிடுகிறோம். இயேசு சொன்னாங்க, யோவான் 15:4-5, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இயேசு நமக்குள்ள வாழ்வதால நம்ம இயேசு நாம இயேசுவை போல வாழ முடியும். அப்போது மற்றவர்கள் நம்மில் இயேசுவை கண்டு தாங்களும் கிறிஸ்தவர்களாக விரும்புவார்கள். பவுல் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அந்த தேவனுடைய குமாரன் தான் இயேசு கிறிஸ்து. நாம் ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் அடைந்து கொள்ளும்படியாக நமது பாவங்களுக்காக மரிக்கும்படி பூமியில வந்தவர் தான் இயேசப்பா. அப்ப நம்மளோட பாவத்துக்காக நமக்காகவே வந்து நமக்காகவே தன்னுடைய இன்னுயிரையும் ஈந்த அந்த பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம்? நம்ம இனிமேல் வர்ற நாட்கள்ல கிறிஸ்தவ கை கொண்டு கிறிஸ்தவ கிறிஸ்தவ வாழ்க்கையை மட்டும் கை கொண்டவர்களாம் நம்ம நடக்கும் போது நம்ம அந்த நம்ம இயேசப்பாவுக்கு கொடுக்குற அந்த முழுமையான மரியாதையை நம்ம பார்க்க முடியும். ரோமர் 5:6-10, ரோமர் 5:6-10, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் இயேசு அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடைய அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ரோமர் 5:6-10 வரைக்கும் தான் இந்த வசனம் இருக்குங்க. அப்போ நம்ம பலனற்றவளா இருக்கும் போது
நம்ம பலனற்றவளா இருக்கும் போதே குறித்த முன்குறித்த நாட்கள் நேரத்திலேயே கிறிஸ்து வந்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். ஒருவேளை நீதிமானா இருக்கிற ஒருத்தனுக்காக ஒருத்தர் மரிக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். அவன் ரொம்ப பரிசுத்தவான், அவன் ரொம்ப நல்லதா செஞ்சுட்டு இருந்தான், அவனுக்காக நான் சாகிறேன், அவனுக்காக செத்தா என்னோட ஜீவன் நஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கலாம். ஆனா பாவிகளான நமக்காக, நம்ம பாவிகளா இருக்கையிலேயே கிறிஸ்து நமக்காக மரித்தார் அப்படிங்கும் போது பாவிகளுக்காக மரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இவன் இவன் இருந்து என்ன பண்ண போறான், இவன் பாவத்துல தானே விழுந்திருக்கான் அப்படின்னு நமக்காக இயேசப்பா மரிக்காமே இருந்திருக்கலாம். ஆனாலும் பாவிகளை தூக்கி தன்னோட பாவத்தை வெறுக்கிற தேவன், பாவிகளை நேசிக்கிறவர், நமக்காகவே அவர் வந்து இந்த அவரோட இன்னுயிரையும் இருந்து நமக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க. நம்ம பலனற்றவர்களா இருக்கும் போது, சத்ருவா இருக்கும் போது, அப்புறமா நம்ம ரொம்ப பலவீனமா பாவியா இருக்கும் போதுதான் ஏசப்பா நமக்காக மரிச்சிருக்காங்க. நியாய பிரமாணத்தை கை கொள்ளவோ பலன் இல்லாதவர்களா இருந்தோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. நம்ம வந்து ஒரு பாவத்தை மேற்கொள்றவோ இல்லைன்னா நியாய பிரமாணத்தை கை கொள்ளவோ பலன் இல்லாதவர்களா நம்ம இருந்தோம் அப்படின்னு தான் இந்த 6வது வசனத்துல பவுல் சொல்றாங்க. இயற்கையாகவே நம்ம வேறொருத்தருக்காக நம்மளோட உயிரை கொடுக்கறதுக்கு நம்ம விரும்ப மாட்டோம். அது கணவன் மனைவி குழந்தைகளா இருந்தா கூட ஒருவேளை ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனா வேறொருவர் இருந்தாலும் கூட அவருக்காக நமது உயிரை கொடுக்க மாட்டோம். ரோமர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒருவேளை ஒருவன் மிக மிக நல்லவனாக இருந்தால் நமது உயிரை அவனுக்காக தியாகம் பண்ணுவது பற்றி யோசிக்கவாவது செய்வோம். அவன் ரொம்ப நல்லவன் இருந்தா, இவன் இருந்தா இன்னும் இவனால ஒரு 100 பேருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா கூட நம்ம யோசிக்கவாவது செய்வோம். நம்ம செய்யலாமா, இவனுக்காக நம்ம போய் முன்னால நிப்போமா அப்படின்னு. ஆனா ஒரு பாவிக்காக, ஒரு அக்கிரமக்காரனுக்காக, ஒரு சத்துருக்காக, ஒரு பலனற்றவனுக்காக தன்னோட ஜீவனை கொடுக்கறத பத்தி நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். அவனுக்கு உதவ கூட மாட்டோம். அவனுக்காக நம்ம ஹெல்ப் பண்ண கூட மாட்டோம். அப்ப எங்க நம்ம போய் அவனுக்காக சாக போறது? ஆனாலும் தேவனுடைய அன்பு நம்ம மேல அவ்வளவு அன்பு அதிசயமானது. மனுஷனோட அன்பை காட்டிலும் அதை உங்களுக்கு எவ்வளவு உன்னதமானதுன்னு நம்ம இதை வாசிக்கும் போது, கர்த்தருக்குள்ள வாழும் போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கிறிஸ்து நீதிமான்களுக்காகவும் நல்லவங்களுக்காகவும் மாத்திரம் மரிக்கல, அவர் பாவிகளுக்காகவும் அக்கிரமக்காரர்களுக்காகவும் சத்துருக்களுக்காகவும் மரித்தார் அப்படிங்கிறது தான் ரோமர் முழுக்க முழுக்க பவுல் எழுதுறாங்க. பவுல் வந்து ரோமருக்காக எழுதும் போது அந்த வாரத்தோட எழுதுற காரியம் வந்து நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது தெரியும். இந்த ரோமர் புத்தகத்தை வந்து நம்ம தொடர்ந்து வாசிச்சோம்னா ஒரு ஒரு வாசிச்சிடலாம். அந்த மாதிரி வாசிக்கும் போது நம்ம அந்த 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 வசனங்கள் எல்லாமே, அந்த தொடர்ந்து வர்றது எல்லாமே எவ்வளவு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஐக்கியமா இருக்கு. அந்த நியாய பிரமாணத்தை பத்தி எப்படி பேசுறாங்க, அந்த பாவத்தை குறிச்சு எப்படி நம்ம கிட்ட விளக்குறாங்கிறத நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அது போல நம்ம வந்து கிறிஸ்துவுக்காக தான் நம்ம வாழணும் அப்படிங்கறது தான் மறுபடியும் மறுபடியும் அதுல சொல்றாங்க. கொரிந்தியர்களையும் நம்ம அதை பத்தி பாக்குறோம். பேதுருவும் அதை பத்தி நிறைய வசனங்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து கிறிஸ்துவோட அவரோட தியாகமான மரணத்தினால நீதிமன்களாக்கப்பட்டிருக்கோம். அதனாலதான் நம்ம நீதிமன்களாக்கப்படணும். நம்ம சுய சித்தத்தினாலோ சுயமான காரியத்தினாலோ நம்ம வந்து நீதிமன்களாக்கப்படல. எபேசியர் 1:7 இதை நம்ம பாக்குறோம். கிறிஸ்து தமது மரணத்தினாலே நமது பாவங்களுக்கான தண்டனையை தம்மில ஏத்துக்கிட்டாங்க. அவரோட ரத்தத்தினாலேயே எல்லா பாவங்களும் கழுவப்பட்டுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம பாவத்தை வந்து மேல இருந்து விழுகிற அந்த ஒரு சொட்டு ரத்தம் தான் நம்மளோட பாவம் எல்லாத்தையும் கழுவுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம், விசுவாசிக்கிறோம். இப்படி நமது பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட நாம் தேவனுடைய பார்வையில் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம். அப்போ நம்ம வந்து அந்த பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்டுட்டோம். அந்த நம்ம பாவம் எல்லாமே சுத்திகரிக்கப்பட்டு நம்ம அதுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா தேவனுடைய பார்வையில நீதிமான்களா இருக்கும். தொடர்ந்து நம்ம இதை கைப்பற்றிக்கணும்னா கிறிஸ்துவுக்குள்ளேயே நம்ம வாழணும். அப்போ அப்படி நீதிமன்றங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறதுனால தண்டனைக்கு பதிலாக தேவனுடைய கோபாக்கனைக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். இப்போ நம்ம ஒரு ஜன்னல், இதை வந்து ரட்சிக்கப்படுவது எப்படின்னா நம்ம ஒரு ஜன்னல்னு நம்ம வச்சு பார்க்கலாம். அது எப்படி சொல்லலாம்னா, ஒரு ஜன்னல் வழியா சூரிய வெளிச்சம் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வருது. அதுக்காக ஜன்னல் தான் சூரிய ஒளியை உற்பத்தி செய்யுதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. அந்த ஜன்னல் வழியா நமக்கு சூரிய ஒளி வருது. அந்த சூரிய ஒளி
உற்பத்தி பண்றது வந்து சூரியன், கிருபை அப்படிங்கறது வந்து சூரிய ஒளி போன்றது, விசுவாசமோ ஜன்னல் போன்றது. நாம தேவ கிருபையை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம். நம்ம விசுவாசம் அந்த தேவ கிருபை வந்து நமக்கு அந்த ஜன்னல் வழியா நம்ம பெற்றுக்கிறோம். ஜன்னல் கிடையாது, இதோட முக்கியமான காரணம் தேவனோட தேவ கிருபை தான் நமக்கு முக்கியம், வழிதான் ஜன்னல். ஆனா நம்மளோட விசுவாசம் தேவ கிருபையை உருவாக்குவதோ சம்பாதித்து தருவதோ இல்லை. தேவ கிருபை உள்ளே நுழைய முடியாதபடி நமது ஜன்னல்களை நாம் மூடியும் வைக்கலாம், திறந்தும் வைக்கலாம். அப்போ அந்த அந்த தேவ கிருபை நமக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட மனதை திறந்தபடியாக வச்சு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வாழ பழகணும். நான் மட்டும்தான் கர்த்தரோட கிருபை, கர்த்தரோட முழு தேவ ஞானம் நமக்கு கிடைக்கும். இந்த தேவ கிருபை நமக்கு இலவச, தேவன் ரொம்ப தாராளமான உள்ளவரா இருக்காங்க. நம்ம திறந்து வச்சு அதை உள்வாங்கி கொள்ள மனுஷனா மாத்திரம் நம்ம இருந்தா போதும். அப்ப அந்த விசுவாசத்தை வந்து நம்ம கை கொண்டு நடக்கும் போது தேவ கிருபை நமக்கு என்றென்றைக்கும் தேவன் நமக்கு இலவசமாக அருமையாக அருளி தருகிறார். இப்பொழுதும் கூட இந்த செய்தி, இந்த வசனங்களை கர்த்தர் வழிநடத்தினதற்காக கர்த்தருக்கு, தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே, அருமையான மாலை வேளையில் கத்தாவே, உமக்காக பிழைத்து உமக்காக மரிக்க ராஜா, உங்களுக்குள் நாங்கள் நடந்து கொள்வது எப்படி என்பதை கத்தாவே, அதை பற்றின ஒரு தெளிவு எங்களுக்கு நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இப்பொழுதும் கூட இந்த ஜூம் மீட்ல இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வசனங்களை குறித்து நாங்கள் தொடர்ந்து வர நாட்கள் இன்னும் அதிகமா எங்களை பலப்படுத்தி கொள்ள கிருபை தாங்க. இன்னும் செய்தி கொடுக்க இருக்கும் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே வைத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லா காரியங்களையும் உம்முடைய கரத்திலே வைத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன்.